இருபத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூறில் இந்தியா ஒரு மாபெரும் சீர்திருத்த செயல்பாட்டாளரை இழந்து நின்றது அவர் ஒரு சிந்தனையாளர் சாதிக்கு எதிரான சமூக சீர்திருத்தவாதி மகாராஷ்டிராவிலிருந்து எழுந்த எழுத்தாளர் பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் தன் பெரும் படைப்புகளால் அக்காலத்தில் அழிக்க முடியாத முத்திரையை பதித்தவர் ஆம் அவர்தான் ஜோதிராவ் கோவிந்தராவ் ஃபுலே ஆவார் ஜோதிபா ஃபுலே என்று பிரபலமாக அறியப்படும் அவருக்கு மகாத்மா என்ற கௌரவமான பட்டத்தை சமூக செயல்பாட்டாளர் விட்டல் ராவ் கிருஷ்ணா ஜி வந்தேகர் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து எட்டில் வழங்கினார் அவர் மனைவி சாவித்திரிபாய் ஃபுலேயும் இந்தியாவின் பெண் கல்வி முயற்சியில் முன்னோடி ஆவார் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஏழில் புனேவில் ஜோதிரா ஃபுலே பிறந்தார் சிறுவயதிலேயே பள்ளியிலிருந்து நிறுத்தப்பட்டு குடும்பத்து மனிதர்களுடன் சேர்ந்து பண்ணை வேலைக்கும் கடை வேலைக்கும் அனுப்பப்பட்டார் இருப்பினும் வயதான கிறிஸ்தவ நண்பர் ஒருவர் ஃபூலேயின் அறிவு கூர்மையை உணர்ந்து கொண்டார் உள்ளூர் ஸ்காட்டிஷ் மிஷன் உயர்நிலைப் பள்ளியில் ஃபுலேவை சேர்க்க அவர் அப்பாவிடம் வற்புறுத்தி அனுமதி பெற்றார் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பதில் ஃபுலே தனது ஆங்கில கல்வியை முடித்தார் அவரது சொந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுடன் அவருக்கு பதிமூன்று வயது இளமையிலேயே திருமணம் நடைபெற்றது ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டில் உயர்ந்த சாதியார் என்று சொல்லப்படும் ஒரு நண்பரின் திருமணத்தில் கலந்து கொண்டபோது போது அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை நேர்ந்தது அந்த திருமண ஊர்வலத்தில் கலந்து கொண்டார் ஆனால் அப்படி கலந்து கொண்டதற்காக நண்பரின் பெற்றோர்களால் அவர் அவமானப்படுத்தப்பட்டார் இந்த நிகழ்ச்சியால் புலே சாதிய முறையில் இருந்த அநீதியை புரிந்து கொண்டிருந்திருக்கலாம் அது அவரை பாதித்திருக்கலாம் பின்னர் கிறிஸ்தவ மிஷனரிகளால் அகமதாபாத்தில் நடத்தப்பட்ட பெண்கள் பள்ளி ஒன்றை இருபத்தி ஒன்றாவது வயதில் ஃபுலே பார்வையிட்டார் தாமஸ் பெயின் எழுதிய மனித உரிமைகள் என்ற நூலை படித்து சமூக நீதி குறித்த உணர்வை அவர் வளர்த்து கொண்டார் இந்திய சமூகத்தில் தாழ்த்தப்பட்டோர் என சொல்லப்படும் சாதிகரும் பெண்களும் நன்மையற்று உள்ளனர் என்று உணர்ந்து கொண்டார் அவர்கள் மேம்பாட்டிற்கு கல்வி முக்கியம் என்று உணர்ந்தார் ஃபுலே முதலில் தன் மனைவிக்கு எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொடுத்தார் பின்னர் அந்த இணையர் உள்ளூர் தன்மையுள்ள முதல் பெண்கள் பள்ளியை பூனாவில் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டில் நடத்த தொடங்கினார் பூனாவில் உயர் சாதியார் என்று சொல்லப்படுவோர் இவர்களது பணியை அங்கீகரிக்கவில்லை ஆனால் இந்தியர் பலரும் ஐரோப்பியர்கள் பலரும் அவருக்கு பெருமளவில் உதவினர் பூனாவின் மரபுவாதிகள் அவரது சொந்த குடும்பத்தினரையும் சொந்த சமூகத்தினரையும் இவர்களை ஒதுக்கி வைக்க தூண்டினர் அந்த சமயத்தில் நண்பர் உஷ்மான் ஷேக்கும் அவர் சகோதரி ஃபாத்திமா ஷேக்கும் இவர்கள் தங்குவதற்கு வீடு அளித்து உதவினர் அவர்கள் வளாகத்தில் பள்ளி தொடங்கவும் உதவினர் பின்னர் பூலே தாழ்த்தப்பட்டோர் என சொல்லப்பட்டோருக்கு பல பள்ளிகளை தொடங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டில் மூன்று ஃபூலே தொடங்கிய பள்ளிகள் இயங்கின இவற்றில் இருநூற்று எழுபத்தி மூன்று பெண்கள் கல்வி கற்று வந்தனர் சமூகத்தில் பெண்கள் நிலைமையும் விதவைகள் நிலைமையும் இவர்களை பாதித்தன அந்த காலத்தில் விதவை பெண்கள் மோசமாக நடத்தப்பட்டனர் அவர்களது நிழல்கள் கூட கெட்டவைகளாக கருதப்பட்டன அவர்கள் முதுகில் துடைப்பம் ஒன்று கட்டப்பட்டு அவர்கள் நடந்த பாதையை சுத்தம் செய்யுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டனர் விதவைகள் மறுமணத்தை சூலே ஆதரித்து பேசினார் கர்ப்பமுற்ற விதவை பெண்கள் பிரசவம் பார்த்துக்கொள்ள பாதுகாப்பும் காவலும் கொண்ட இல்லம் ஒன்றை ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி மூன்றில் அவர் தொடங்கினார் சிசு கொலை விகிதத்தை குறைக்க அனாதை ஆசிரமம் ஒன்றையும் அவர் தொடங்கினார் விதவைகளே இங்கு வாருங்கள் உங்கள் குழந்தையை இங்கே பாதுகாப்பாகவும் ரகசியமாகவும் பெற்றுக்கொள்ளுங்கள் பிரசவித்த குழந்தையை நீங்கள் வைத்து வளர்ப்பதோ எங்கள் இல்லத்திலேயே விட்டுவிடுவதோ உங்கள் விருப்பம் முடிவு விட்டு சென்றால் இந்த அனாதை நிலையும் அந்த குழந்தைகளை கவனித்துக் கொள்ளும் என்று தைரியமாக துண்டறிக்கைகளை ஃபூலே வெளியிட்டார் விளம்பரமாகவும் அந்த வரிகளை அவர் பிரபலப்படுத்தினார் ஆயிரத்து எண்ணூற்று எண்பதுகளின் நடுப்பகுதி வரை பூலே இணையர் இந்த சிசு கொலையை தடுக்கும் நிலையத்தை நடத்தி வந்தனர் இருபத்தி நான்கு செப்டம்பர் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி மூன்றில் சத்திய சோதனை சமாஜம் ஒன்றை உருவாக்கினார் அந்த சமாஜம் தாழ்த்தப்பட்ட பிரிவினர் பெண்கள் உரிமைகளை குறிப்பாக கவனிக்க உதவியது பெரும் சமூக சீர்திருத்தவாதி மகாத்மா ஜோதிபா பூலேவுக்கு அவரது நினைவு நாளில் நமது அஞ்சலியை செலுத்துவோம்